வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎஸ்எஸ் ட்ரெயினிங் செஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெர்ஃபார்மன்ஸ் ட்யூனிங்ல எப்படி வந்து இண்டெக்ஸ் ஜாயின்ஸ் வந்து அவாய்ட் பண்ணி ஒரே ஒரு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட கொரியை வந்து மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு கொரியா நம்ம கன்வெர்ட் பண்றதுங்கிற பத்தி ஒரு சின்ன சிம்பிள் டிப்ஸா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை பத்தி பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிளஸ் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலோட எல்லா வீடியோஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எப்போ வந்துகிட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ட்ரைனிங் வேணாலும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இமெயில் அட்ரஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு டாபிக்குள்ள போகலாம். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து ஒரு கொரியை வந்து எப்படி ஆப்டிமைஸ்டாக எழுதணுங்கிறது தான் வந்து எல்லாரோட ஆப்ஜெக்டிவாக இருக்கும். இல்லை நம்ம கொரிய எழுதணும் பயங்கரமாக ஸ்லோனஸ் வரும். ஸோ எப்படி வந்து கொரிய ஆப்டிமைஸ்டாக எழுதலாம்? ஸோ நம்ம ஒரு கொரி எழுதணும்னா அந்த கொரியில் வந்து மல்டிபிள் எக்ஸிகூஷன் பிளான்ஸ் நம்ம பார்ப்போம். அந்த எக்ஸிகூஷன் பிளான்ஸ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிருப்போம், ஜாயின்ஸ் யூஸ் பண்ணுவோம், நிறைய இண்டெக்ஸஸ் இருக்கும். அந்த நிறைய இண்டெக்ஸஸ் வந்து ஜாயின்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி நம்ம அதை அவாய்ட் பண்ணலாம், அதை அவாய்ட் பண்ணி எப்படி அந்த ஜாயின்ஸோட இதெல்லாம் நம்ம கம்மி பண்ணலாங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது எப்படி நம்ம வந்து இந்த எக்ஸிகூஷன் பிளான்ல வர மல்டிபிள் ஜாயின்ட் இண்டெக்ஸஸை இல்லைன்னா மல்டிபிள் இண்டெக்ஸ் ஜாயின்ஸை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது எப்படி அவாய்ட் பண்ண ஒரு ஆப்டிமைஸ்டு குறி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு செலக்ட் குறி நான் போட்டுருக்கேன். அந்த செலக்ட் குறியில் ரெண்டு இண்டெக்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறோம். நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் இருக்கு, ஒரு ப்ரைமரிக்கு இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ நான் கிளஸ்டர் இண்டெக்ஸில் இண்டெக்ஸ் சீக் நடந்திருக்கு, ப்ரைமரி இண்டெக்ஸில் கீ லுக்கப் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு இண்டெக்ஸோட அவுட்புட் வேல்யூ தான் எங்கள் நெஸ்டட் லுப்பில் ஜாயின் பண்ணி செலக்ட் ஸ்டேட்மெண்ட் அவுட் வருது. ஸோ இப்போ நான் வந்து இந்த நெஸ்டட் லுப் ஜாயினை வந்து நான் அவாய்ட் பண்ணுறேன் என்ன ஆகும், எனக்கு இது ரெண்டில் ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் எனக்கு ஒர்க் ஆகும். அந்த ஒரு இண்டெக்ஸ் ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கம்மி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இண்டெக்ஸ் சீக் மட்டும் நான் வச்சிருக்கேன் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ப்ரைமரிக்கு அந்த இது ரெண்டையுமே அவாய்ட் பண்றேன்னா ஒரு எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க. இப்ப நான் வந்து இந்த நெஸ்டட் லூப் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அவாய்ட் பண்ணிட்டு இந்த இண்டெக்ஸ் சீக் மட்டும் வச்சிருக்கேன்னா என்ன ஆகும், இதுவும் எனக்கு அவாய்ட் ஆயிரும். கரெக்டா, நெக்ஸ்ட் லூப் எனக்கு அவாய்ட் ஆகும். ஸோ வாட் இட் ஹேப்பன்ஸ், எனக்கு சிங்கிள் ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து இந்த இடத்துல கால் நடக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு இண்டெக்ஸ் கால் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஹை ஆப்டிமைஸ்டா இருக்கும். ஸோ இன் அடிஷன் டு திஸ் எனக்கு என்ன நடக்கும், இது கூட இல்லாமல் இது கூட வந்து எனக்கு வந்து அந்த நம்பர் ஆஃப் லாஜிக்கல் ரீட் பேஜஸும் கம்மி. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நம்மளோட எக்ஸாம்பிளே வந்து லாஜிக்கல் ரீட்ஸ் வந்து நாலு லாஜிக்கல் ரீட்ஸ் நடந்திருக்கு. இது நம்மளோட இந்த ரெக்கார்டை ஃபெச் பண்ணிடுக்கு. ஸோ இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், இந்த லாஜிக்கல் ரீட்ஸ் எப்படி கம்மி பண்ணலாம், எப்படி வந்து நம்ம வந்து மல்டிபிள் ஜாயின்ஸோட இண்டெக்ஸை அவாய்ட் பண்ணி எப்படி நம்மளோட கொரியை ஆப்டிமைஸ்டாக வைக்கலாம். ஸோ அதுக்கு சொல்யூஷன் தான் வந்து இண்டெக்ஸ்டு கால் சாரி இன்க்ளூடட் காலம்ஸ் இன் இண்டெக்ஸ். நமக்கு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண தெரியும். ஸோ இன்க்ளூடட் காலம்ஸ் ஆட் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, எப்படி வந்து இன்க்ளூடட் காலம்ஸ் வந்து இண்டெக்ஸில் ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக இதில் பார்த்துருவோம். ஸோ இது டெமோட நம்ம பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பாருங்கள், எனக்கு வந்து ஒரு டேபிள் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேல்ஸ் டாட் டேபிள் பேர் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சேல்ஸ் டாட் கஸ்டமர்ஸ். ஸோ இந்த டேபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ஏ வெரி லார்ஜ் வால்யூம் ஆஃப் ரெக்கார்ட், ஆல்மோஸ்ட் 1445 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. பிளஸ் இந்த டேபிள்ல வந்து ஐ ஹாவ் இண்டெக்ஸஸ் ட்ரைனிங்ல போய் பார்த்தலாம். ஸோ ஐ ஹாவ் ரெண்டு இண்டெக்ஸ் இருக்கு, ப்ரைமரிக்கு இருக்கு, ஒரு யூனிக் இண்டெக்ஸ் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னன்னா இதுல இந்த குறி யூஸ் பண்ணேன், கஸ்டமர் ஐடி இமெயில் யூஸ் பண்ணி ஒரு குறி எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ கஸ்டமர் ஐடி இமெயில் யூஸ் பண்ணி குறி எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு ஒரு ரெக்கார்ட் வந்திருக்கு. நீங்க பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் இக்கு ஜஸ்ட் ஒரே இண்டெக்ஸ் மட்டும் தான் ரன் ஆயிருக்கு. அண்ட் நீங்க மெசேஜஸ் பாருங்க, லாஜிக்கல் ரீட்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதே டைம்ல இப்போ நான் வந்து இதே கூட இதே குறிய இதே டேபிள் வந்து இன்னொரு குறி யூஸ் பண்றேன். இந்த இமெயில் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் யூஸ் இன்புட்டா வச்சு ஒரு குறி எக்ஸிக்யூட் பண்றேன். இந்த குறி நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு ரெண்டு ஜாயின்ஸ் இருக்கு, ரெண்டு இண்டெக்ஸஸ் கால் பண்ணிருக்கு. ஒன்னு வந்து இந்த டேபிள கால் ஆயிருக்க ப்ரைமரிக்கு இண்டெக்ஸ். இந்த ப்ரைமரிக்கு இண்டெக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீ லுக்கப் நடந்திருக்கு. மேல பாருங்க பிசிக்கல் ஆப்ரேஷன் வந்து கீ லுக்கப் நடந்திருக்கு, பிளஸ் ஆப்ரேட்டர் காஸ்ட் வந்து எஸ்டிமேட்டட் 0.003 வந்திருக்கு. கரெக்டா? ஸோ இது ஒரு கீ லுக்கப் நடந்திருக்கு. அதே மாதிரி நீங்க இந்த மேல இண்டெக்ஸ் பாருங்க, மேல இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் சீக் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே வந்து ரெண்டு இண்டெக்ஸஸ் நடந்திருக்கு. ரெண்டு இண்டெக்ஸ் கால் நடக்கும்போது அந்த ரெண்டு இண்டெக்ஸ் காலுக்கு தேவையான ஒரு ஆப்ரேட்டர் காஸ்ட் நடக்கும். அதே மாதிரி அதுக்கு ரெண்டு இண்டெக்ஸ் காஸ்ட்ல ஃபெச் ஆர் டேட்டா ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரு ஜாயின் பண்ணி அந்த ஜாயினோட அவுட் தான் வந்து எனக்கு எங்க ஒரு செலக்ட் ஆகும். ஸோ இந்த ஜாயினுக்கும் வந்து இட் வில் டேக் டைம். கரெக்டா? ரெண்டு இண்டெக்ஸ்ல இருந்து டேட்டா ஃபெச் பண்றதுக்கு இட் வில் டேக் டைம், அந்த ஜாயின்ஸ்ல இருந்து இட் வில் டேக் டைம் டு கன்சீவ் ஆகுது. ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இங்க என்னோட கண்டிஷன் இமெயில் தான் போட்டிருக்கேன், பிளஸ் இந்த இண்டெக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ரெண்டு இண்டெக்ஸ் இருக்கு, கஸ்டமர் இமெயில் இருக்கு, ப்ரைமரிக்கு இருக்கு. ஸோ இந்த ப்ரைமரிக்கு இண்டெக்ஸ் வந்து கஸ்டமர் ஐடிக்கு வந்துடும். ஸோ இந்த கஸ்டமர் இமெயில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா நமக்கு தெரியும். நீங்க பாரு கஸ்டமர் இமெயில வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் இமெயிலுங்கிற ஒரே ஒரு மட்டும்தான் எனக்கு வந்து
அங்க எனக்கு இண்டெக்ஸ்டா இருக்கு கரெக்டா. சோ இப்போ இந்த இண்டெக்ஸை வந்து நான் ஜஸ்ட் மாடிஃபை மட்டும் பண்ணி எப்படி எனக்கு ஃபெச் பண்ண முடியும், ஏன்னா எனக்கு இங்க இமெயில் இருக்கு ஆனா இங்க ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் இருக்கு. நீங்க இந்த கீழே கப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் என்ன இருக்கு, ஆப்ஜெக்ட் வந்து கஸ்டமர்ஸ் இல்ல பிரைமரிக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, அப்புறம் சீக் ப்ரெடிக்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, கஸ்டமர் ஐடி தான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. அது இல்லாம அவுட்புட் லிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா கஸ்டமரோட ஃபர்ஸ்ட் நேம் வந்திருக்கு, லாஸ்ட் நேம் வந்திருக்கு கரெக்டா. இதே நீங்க வந்து இந்த இண்டெக்ஸ் சீக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க அவுட்புட் லிஸ்ட் கஸ்டமர் ஐடி அண்ட் இமெயில் இண்டெக்ஸ் இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இது ரெண்டுமே சேஞ்ச் பண்ணி ஒன்னா நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல பிளஸ் இந்த லாஜிக்கல் ரீட்ஸ் பாத்துருங்க, இந்த டேட்டா ஃபெச் பண்ணுறதுக்கு எனக்கு நாலு லாஜிக்கல் ரீட்ஸ் வந்துருக்கு, நாலு பேஜஸ் வந்து ரீட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இன்க்ளூட் காலம்ஸ் ஆட் பண்ணோம். இன்க்ளூட் காலம்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னா இந்த இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு இண்டெக்ஸ் கீ காலம்ஸ் இருக்கு, இன்க்ளூட் காலம்ஸ் இருக்கு. இந்த இன்க்ளூட் காலம்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன காலம்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து நமக்கு என்னெல்லாம் காலம்ஸ் தேவை, இங்கே நம்ம குறியில் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தெரியல. ஸோ இன்க்ளூட் காலம்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இது ரெண்டு காலம் ஆட் பண்ணுறோம். ரெண்டு காலம் ஆட் பண்ணிட்டு இன்க்ளூட் காலம்ஸ் ஆட் பண்ணி நான் ஓகே கொடுக்கேன். இப்போ இதே குறியை நான் திருப்பி ரீஎக்ஸிக்யூட் பண்ணுறேன், இதே குறியை ரீஎக்ஸிக்யூட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் ஜஸ்ட் ஒரு இண்டெக்ஸாக வந்திருக்கு, அந்த ஒரு இண்டெக்ஸ்லேயே வந்து எனக்கு தேவையான எல்லாமே எனக்கு கால் ஆயிருக்கு. ஸோ அந்த ஜாயின்ஸ் நான் அவாய்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த மல்டிபிள் இண்டெக்ஸ் லுப்ஸ் நான் அவாய்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மெசேஜஸ் போய் பார்த்தாச்சுன்னா பாருங்கள் லாஜிக்கல் ரீட் ரெண்டு தான் இருக்கு. ஸோ முன்னாடி வந்து நாலு பேஜஸ்லேருந்து ரீட் பண்ணிச்சு, இப்போ ரெண்டு பேஜஸ்லேருந்து ரீட் பண்ணி, இதனால இந்த சேஞ்சஸ் வருது. ஸோ நமக்கு தெரியும் இண்டெக்ஸில் வந்து ஓரோ ரெக்கார்ட்ஸ் வந்து ஒரு இண்டெக்ஸ் பேஜஸில் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கேஸில் இமெயில்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுறது. நான் இன்க்ளூட் காலம் ஆட் பண்ணால் என்ன ஆகுனா இந்த இன்க்ளூட் காலமில் இருக்க டேட்டாவோட ரெஃபரன்ஸும் எனக்கு எங்கே இருக்கும், இந்த இண்டெக்ஸில் இருக்கும், டேட்டா இருக்காது அதோட ரெஃபரன்ஸஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த காலம்ஸ் நான் ஃபெச் பண்ணுவேன், இந்த மூணு காலம்ஸ் நான் ஃபெச் பண்ணுவேன் என்ன ஆட்டோமேட்டிக்கலி இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த இண்டெக்ஸ் தான் ரெஃபர் பண்ணும். நார்மல் டேபிளில் போயிட்டு எல்லாத்தையும் கீழக்கப் பண்ணி அந்த எல்லாத்துக்கும் தேவையான டேட்டா எடுத்துட்டு வரதுக்கு பதிலாக இந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி மொத்தமாக தேவையான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஃபெச் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட், என்னோட கொரி வந்து மோஸ்ட் ஆப்டிமைஸ்ட் ஆகுது, அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் லெவல் நல்லா இருக்கு எனக்கு. இப்போ ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணல, இப்போ இண்டெக்ஸ் நான் இன்க்ளூட் காலம் ஆட் பண்ணுமே எனக்கு இண்டெக்ஸ் பேஜோட வெயிட் அதிகமாக இல்லை, இண்டெக்ஸ் பேஜோட ஸ்டோரேஜ் அதிகமாக தேவைப்படும். ஒரு கொஸ்டின் இண்டெக்ஸ் ஸ்டோர் பேஜோட ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக தேவைப்படாது. எதனால்னா நம்ம நார்மலாக இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணும்போ அந்த இண்டெக்ஸ் பேஜில் வந்து ஆக்சுவல் டேட்டாவோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கும், இங்கே வந்து அந்த இண்டெக்ஸ் பேஜ் கூட இந்த இன்க்ளூட் காலம்ஸோட ரெஃபரன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆக்சுவல் டேட்டாவோட ரெஃபரன்ஸ் வந்து வெயிட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நார்மல் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணால இந்த இன்க்ளூட் காலம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இன்னொரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், அப்படின்னா நான் ஒரு இண்டெக்ஸ் காலம் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் இன்க்ளூட் காலம்ஸ் வச்சுக்கலாம்னு கேட்கலாம். அப்படி வச்சாலும் இட் வில் அஃபெக்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா இது இல்லாமல் அதற்கு இப்போ ஒரு ஒரு டேபிள் நான் பத்து காலம் இருக்கு, ஒரே ஒரு காலம் இண்டெக்ஸ் ஆச்சு, ஒன்பது காலம் இன்க்ளூட் காலம்ஸ் போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் வந்து ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால எனக்கு எந்த காலம்ஸ் தேவையோ அதை மட்டும் இன்க்ளூட் காலம்ஸ் போட்டு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த இன்க்ளூட் காலம்ஸ் வந்து நல்ல ஆப்டிமைஸ்டி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு சாம்பிள் நான் காட்டினேன், நாலு பேஜில் ரீட் பண்ணுறது இப்போ ரெண்டு பேஜில் ரீட் ஆயிடுச்சு. இப்போ நாலு ரெக்கார்ட் நடப்போம், இப்போ ஒரு ஆயிரம் ரெக்கார்ட் எனக்கு ஃபெச் ஆகுன்னா நாலாயிரம் பேஜ்லேருந்து ரீட் ஆகிறது ஜஸ்ட் ரெண்டாயிரம் பேஜ்னா ஆப்வியஸ்லி அந்த டைம் வந்து பாதியாக எனக்கு கம்மியாகுது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட எஸ்கியூஎல் குரியோட பெர்ஃபார்மன்ஸை மச்சா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி மல்டிபிள் எஸ்கியூஎல் பெர்ஃபார்மன்ஸ் குரி ஆப்டிமைசேஷன் வீடியோஸ் நம்ம இன்னும் நம்ம சேனலில் பார்ப்போம். ஸோ அதுக்காக ஸ்டே டியூன் வித் ரிஎஸ்எஸ் ட்ரெயினிங் சொல்யூஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ இல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட எல்லா வீடியோஸும் இன்ஸ்டன்ட் எப்போ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிஎஸ்எஸ் ட்ரெயினிங் சொல்யூஷன். இன்னொரு வீடியோவில் புதுசாக ஒரு லேர்னிங்கோட நம்ம திரும்பி மீட் பண்ணலாம்.